வெரி ஹாப்பி டு வெல்கம் கோபி அண்ட் சுதாகர். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். பொதுவாக வந்து எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருக்கவங்களை வந்து பயங்கரமாக சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. உங்ககிட்ட வந்து உங்க பரிதாபங்கள்லாம் நல்லா இருக்கா? சொல்றா, பரிதாபங்கள் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஏன்னா போட்டதே நறுமண வீடு தான் போட்டிருந்தோம். அதுக்குள்ளேயும் அமோக வரவேற்பு இருக்கு. நல்ல அதுக்காக நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு ஒரு உத்தியோகம் வந்திருக்குல்ல உங்களுக்கு. நீங்கள் ஆக்சுவலாக வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து வந்து ஒரு மெட்ராஸ் சென்ட்ரல், உங்களுடைய பாஷையில் சொல்லணும்னா சென்னை மையமா, ஆமாம், அப்படி வச்சு நீங்கள் வந்து உருவாக்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்தது, ஒரு ரைஸ் இருந்தது. டக்குனு இப்போ வெளில வந்து நாங்கள் தனியாக பண்ண போகிறோம்னு வந்ததுக்கான ரீசன் என்ன? முதல்ல இது எப்படி ஆரம்பிச்சிங்க? இது ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து வேறு எதுவும் கிடைக்கல. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் வந்து யூடியூப் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்பலாம் எங்களுக்கும் எதுவும் தெரியாது. ஃபஸ்ட் ஆரம்பத்தில் சும்மா ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழில் இருந்துச்சு. நாங்கள் போய் சேர்றப்பே வந்து எங்களுக்கு அது யூடியூப் சேனல் தெரியாது. நாங்கள் வந்து வேறு ஒரு இதுக்கு ரைட்டருக்காக தான் நாங்கள் போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் தான் அது மெட்ராஸ் சென்ட்ரல்னு ஒரு யூடியூப் சேனல், அங்கே வந்து இப்படிலாம் வீடியோ பண்ணலாம். அதுக்கப்புறம் அது நம்ம கூட வந்து இந்த ஸ்மைல் சேட்டை இந்த மாதிரிலாம் சேனல்ஸ் இருக்காங்க, புட் சட்னி இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ரைட்டராக போகணுன்ற போது கேட்டுருப்பாங்களா, நிறைய படிச்சிருக்கீங்களா, நிறைய தெரியுமா? அது கேட்டாங்களே, அதுவே ஞாபகப்படுத்தி சொல்லிடுவா. சொல்லிடு. எங்களோட அதான் எம்டியை வந்து ஃபஸ்ட் வந்து இன்டர்வியூ வச்சார். இன்டர்வியூவில் வந்து அந்த க்வெஸ்சன் ஒன்று கேட்டார், அது நீயே சொல்லிடுறோம். அவர் வந்து புக்கெலாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நல்லா படிச்சிருக்கேனே அப்படின்னா, என்ன புக்கெலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா படிச்சிருக்கேன் சார் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு புக்கு தரலாம்னு சொல்லிட்டான். சரி, பொன்னியின் செல்வன் எழுதினது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு சரி விடு, சரி வேணாம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சுட்டா உலகத்து வந்து கத்துக்கிறதா? அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி தலைவரோட பேரை சொல்லிவிட்டான். அது யாரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவர் பேரை சொல்லிட்டான். அவர் இது மிக்ஸ் ஆகி நீங்க தான் வேணும் எங்க கம்பெனிக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் சேர்த்துட்டாங்க. இந்த பதிலையே அப்படியே ஒரு வழியா இங்க மாட்டோம். சரி, இப்போ வந்து உங்களோட ஜேர்னி இந்த மாதிரி அமோகமா ஆரம்பிச்சது. இதுக்கு பின்னாடி இந்த டீம், உங்களோட கோர் டீம் யார் யார், யாரெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்லி ஆகணும் இந்த இது இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நான் உங்கள் பேரை சொல்ல விடவே கூடாது. பாவம், இந்த மாதிரி உத்வேகத்துக்குலாம் அவங்க தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு யார்? இந்த மாதிரினா எங்களுக்கு வந்து எங்களுக்கு எல்லா வீடியோக்கும் பண்ணுற எடிட்டர் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். ஆனால் அவர் இல்லைன்னா இந்த இவ்வளவுக்கு வீடியோலாம் வருமானு தெரியாது. எடிட்டர் குருஜி எல்லாம் சொல்லி, அவர் பேர் குருஜி, என்ன பேர் நடா, ரவிசங்கர். ஆ, ரவிசங்கர் அந்த அண்ணன். அப்புறம் நிஞ்சா கேமராமேனு, சிஜி ஆர்டிஸ்ட் சந்தோஷ். அப்புறம் பேபி அண்ணன் இன்னொரு எடிட்டர் இருக்காரு, அவர் பேர் என்ன, பிரபாகரன். அவர் அப்புறம் ராகவண்ணன், முத்தண்ணன், அங்கே இருக்க ஒரு எட்டு பேர் தான் இருப்போம். எட்டு பேரும் எல்லா வேலையுமே செய்கிறனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீமோட மிங்கிள் பண்ணியிருப்போம். இப்போ நீ சிறை வேலையை வந்து எனக்கு என்ன செய்யும் கஷ்டம் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னார், அந்த ஆஃபீஸ் உள்ள என்டர் ஆனால் ஒரு 30 பேர் இருப்பாங்க, எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் அப்படி போய்கிட்டே இருக்கு. ஆமாம், அது ஏன்னா ஒரு வீடியோ அவங்க எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு வீடியோ மட்டும் தான் தெரியும். பட் அதில் மேட்ரே வந்து எடிட்டு தான். அந்த எடிட்டும் நாங்கள் பண்ணுற அந்த இதே மாதிரி தான் இருக்குது. ஐயோ இதுன்னு சொல்லிட்டேன், க்ரீன் மேட் செட்டப் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதில் ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, இதில் நிறைய வந்து இந்த ஸ்பூஃப் அப்படின்ற விஷயத்தை கையில் எடுத்தீங்க, நிறைய ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய அரசியல்வாதிகள் எடுத்தீங்க. லைட்டாக எங்கேயாவது டேமேஜ்கள் பேச்சுக்கள் எல்லாம் அது நியாயமாக இங்கே இருந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியாததா? அதே கேள்வியே புரிஞ்சு. அது வந்து லைட்டாகல், அது அது வந்து போன்கள் வரலையே எங்களை வந்து எல்லாம் எதுவும் வரல, ஓட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, சிங்கம்ல தனியா வந்து நிக்கிறோம். இல்ல இல்ல, அது நீங்க என்ன பண்றீங்க, எது இல்லைனா கூட வெளியே வந்து இல்ல கட்டி வித்துட்டு வரலையே. சிறப்பு, அப்ப வந்து எதுவும் வரல, வரலை வரலை அடிச்சு சொல்லலாம். அடிச்சு சொல்றோம், வரலை அடிச்சதுனாலதான் சொல்றோம், வரலை வரலை. சரி விடுங்க. சிறப்பு, அடுத்ததான் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்போ வந்து நீங்கள் சீரீஸ்லாம் பண்ணிருக்கீங்க, வெப் சீரீஸ்லாம் வந்து ரெண்டு மூணு பண்ணியிருக்கிறீங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக உங்களுடைய மெட்ராஸ் சென்டரில் அடுத்த ஒரு வருஷம் தான் எங்கே பார்க்க முடியும்? இல்லை, மெட்ராஸ் சென்ட்ரல்லேருந்தே நாங்கள் வெளியே புதைக்கி வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்த அதான் அவர் கேட்டாரே, அதுக்கு நான் சரியாக பதில் சொல்லாமல் போயிட்டேன். இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனலோ இல்லை ஏதோ ஒன்று அதிலே இந்த சென்னைக்கு வந்ததே அதுதான் காரணம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஒரு சில தடைகள் வந்ததுனால நாங்களே சரி நம்மளோடதாகவே இருக்கட்டும். ஸோ நம்ம பசங்களுக்குள்ளே ஒரு குட்டி ஆரம்பமேன்னு சொல்லிட்டு தான் நாங்களே ஒரு நாலு பேர் சேர்ந்து இதை. அடுத்ததான் அவங்களுடைய பரிணாமம் எப்படி இருக்க போகுது? பரிதாபமாக இருக்கும். பரிதாபம் இல்லை, பேருக்கு பேர் பரிதாபங்கள், பேர் நல்லபடியாக இருக்கணும். ஓகே, சரி, ஹாஃப் பாயில் முடிஞ்சது. அதுக்கடுத்து வந்து ஏதோ ஒரு ஹாரர் ஏதோ ட்ரை பண்ண பார்த்தீங்க, அது பயங்கர காமெடி ஆயிடுச்சு. அதுதான் இருக்குது ஆரம்ப கட்ட வீடியோ, அதுதானே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, அதெல்லாம் 1.5 வருஷம் 1 வருஷம். அப்போ யாரும் பார்க்கல, இப்போ எல்லாரும் நீங்கள் உங்களை மாதிரி தான் எல்லாரும். இப்போ திரும்ப இந்த ஹாரரில் ஏதோ பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்கு. ஹாரரில் வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கோம், படங்கள்னு சொல்லிட்டேன். படம் ஒரு படம் என்ன வந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லி
எருமசாணின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்களா, அவங்க தான் வந்து ஃபுல்லாக டைரக்ட் பண்ணுறாங்க இந்த படத்தை. ஸோ அதில் வந்து நாங்கள் எல்லாருமே நடிக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக, அதுவும் ஒரு பேய் படம் தான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி கட்டாயமாக. இப்போது நம்ம ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பூரண மதுவிலக்கு பற்றி தலைவர் ஒருத்தர் பேசியிருந்தார் அப்படின்னு. தலைவர் நீங்களே சொல்லிட்டீங்களா? இல்ல, நான் வந்து இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால நான் அதை சொல்றேன். ஏன்னா வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டு கட்சி தலைவர். ஆமா, இப்போ வந்து இதே சினாரியோ தான் உங்ககிட்ட முன் வைக்கிறேன். இதுக்கு டக்குன்னு நீங்க ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பூரண மதுவிலக்கு பத்தியா? அவர் சொன்னதை வச்சு, சரி இப்ப இந்த அவர் வந்து பேட்டி எடுக்கிற மாதிரியா வச்சு கேள்வி. இல்ல, அது பூர்ண மதுவிலக்கு வச்சு ஏதோ சும்மா வாயப்படுங்கிற வேலை மாதிரி இதை பத்தி கருத்து தெரியுது. வழக்கம் போல நீ அவர் மாதிரி சார், இந்த பூர்ண மதுவிலக்கு அதாவது இந்த பூர்ண மதுவிலக்குங்கிறது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறத பத்தி நீங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. மதுவாகி மாதுவாகி சேதுவாகி அதை டைரக்ட் செய்த பாலாவாகி, சரி, இவை அனைத்திற்கும் மேல பூதாகி கீழே குழி ஆகி, சரி, என்ன பேசுறோம்னு எனக்கும் தெரியல உங்களுக்கும் புரியல. இப்ப இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மதுவிலக்கு அப்படிங்கறது வந்து தமிழ்நாட்டுல வந்து சாத்தியம் என்பது கிடையாது. இல்லைங்க, அப்ப சாத்தியங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? சாத்தியம் என்பது கிடையாது. சாத்தியம் கிடையாது, அதாவது ரொம்ப மிக சாத்தியம் அது கிடையாது. சரி, வேற ஆளு கூட்டாங்க, புரியாமே வச்சுக்கிட்டு என்னங்க நீங்க? ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய தலைவர்களை வந்து இமிடேட் பண்றீங்க, எடுக்கிறீங்களா? இப்போ நீங்க மிமிக்ரி வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கிறதுனால இப்போ வந்து தலைவர்களாரையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்குல்ல? நம்புறாங்களா? சும்மா அவங்க பேசுறதெல்லாம் பாக்குறோம்ல, அவங்க வந்து அப்படியே அதை அப்படியே அப்படியே உள் வாங்கி அதான் பண்ண வேண்டியது. சரி, இதே தலைப்பு தான், இதே பூர்ண மது விளக்கு. இப்போ நீங்க வந்து ஒருத்தர் மாதிரி பேசுறீங்க, இவர் வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாமா? இப்போ கண்டிப்பா பண்ணணுமா? உயிரோட உள்ள வந்துட்டு வெளியே போகணும். சரி, இன்னொரு ஒரு கேள்வி இது கேட்கணும்னு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை. எப்பவுமே வந்து உங்களை எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களே, உங்களை எல்லாரும் மிரட்டிருக்காங்களா, அடிச்சிருக்காங்களா, யாராவது பாராட்டிருக்காங்களா? பெரிய இடத்துல இருந்து பயங்கரமான பாராட்டா வந்து சீமான் சார் கூட என்ன சில பேர் தகவலா வரும், அது உண்மையா பொய்யாங்க? நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி அவரே நல்லா இருக்குன்னு சொன்னதாங்க நாங்க கேள்விப்பட்டோம். இப்போ மீம்ஸ் வந்து இவங்க எல்லாரையும் செய்கிறாங்க, இவங்களுடைய டெம்ப்ளேட் வச்சு நிறைய மீம்ஸ் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அவங்ககிட்ட காமிச்சு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். பார்த்துடலாமா சில மீம்ஸ்லாம்? ஸோ இது நீங்கள் பேசின ஒரு டெம்ப்ளேட் தான், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல் அப்படின்னு. ஃப்ரெண்டு எல்லாருக்கும் இனிய தோழமை தின நல்வாழ்த்துக்கள், இன்றைக்கி டின்னர் ஈவன் ட்ரீட்டு அப்படின்னு அடிக்கிற மாதிரி ஒரு மீம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு மீம் வந்து, இன்ஜினியரிங் படிச்சிருக்க, டீசெண்டாக இருக்கீங்க, போங்க சார் போய் மீம் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நீங்களும் ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் தான் இல்லையா, எப்படி இருந்தது இதை பார்க்கும்போது? இதை இதை பார்க்குறப்பையா? ஆமாம், இப்படிதான் வந்து நாங்களும் அப்படிதான் ஆக மொத்தம் இன்ஜினியரிங் முடித்த இன்ஜினியரிங் வேலைக்கு போக முடியாது. அது மட்டும் இல்லை, வேற வேலைக்கு தான் போக முடியும். ஆனால் அது எதுக்கு படிக்கிறவங்களே தெரியாமல் எல்லாரும் படிக்கிறான்னு படிக்கிறதுனால தான் இது, நாங்களும் அதை தான் மாட்டிக்கிட்டோம் உள்ள போயிட்டு. இதுதான் உங்களுடைய இன்ஜினியரிங் பரிதாபங்களை வந்து பயங்கரமாக பேசியிருப்பீங்களா? ஆமாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அதுல ஃபேவரான விஷயங்களே பேசுவாங்க, மைனஸும் பேசுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ட்ரிபிள் இசி பாசிட்டிவா இங்க எப்படி பேசுவாரு, ட்ரிபிள் இக்கு எப்படி நெகட்டிவா பேசுவாங்க? ட்ரிபிள் இ எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க போயிட்டு அவங்களுக்கு எது தேவை, சர்க்கியூட் போர்டு இதை பத்தி சொல்லுவாங்க. அப்ப ட்ரிபிள் இ உள்ள போயிடுவாரு, ட்ரிபிள் இ ட்ரிபிள் இ படிச்சா நீங்க தான் சார் உருப்பட போறீங்க, என்னப்பா தம்பி என்ன ட்ரிபிள்லாம் என்ன சர்க்கியூட் போர்டுலாம் என்ன இன்னைக்கு நேத்தாவதுக்கு அவ்வளவு வருஷமா இருக்கு, இதுக்கப்புறம் ஃபுல்லா இவர் வாட்ச் முதல்ல டிஸ்பிளே கொண்டு வர போறாரு. கார் கார் கூட வந்துருச்சு சார், கார் சர்க்கியூட் கூட வந்துருச்சு மாதிரி. அது வந்து சரி விடுங்க, அவ கையில தான் இருக்கு என்னவோ, எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களா? ரஜினிகாந்த் ஹேட்டர்ஸ் ஹஸ் ஜஸ்ட் டூ திங்ஸ் டு டு வென் ஹி டோன்ட் வாய்ஸ் அவுட். இப்போ எங்க போனார் ரஜினி, உங்களை யார் இப்போ கேட்டா உதாரணத்துக்கு இப்ப வந்து கர்நாடகா இஷ்யூக்கு வந்து அவர் வந்து இதுவரைக்கும் வாய்ஸே கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசண்டாக கூட கம்மியான அளவு தண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறது வருத்தம் அளிக்குதுன்னு அவர் சொன்னதுக்கு வந்து இப்போ எல்லாரும் வந்து அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. நினைக்கிறேன் என்ன பண்றீங்க, யார் இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க? பார்த்துக்கலாமாம்மா அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போட்டேன். ஓகே, அதுக்கடுத்து இது வந்து இதை பற்றி எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது நம்ம, ஏன்னா சம்மந்தம் இல்லாத ஃபோட்டோஸ்லாம் அதில் இருக்கு. படிக்கலாமா வேணாமா? இல்லை வேணாம், அது வந்து நோ நோ நோ. இது இவனும் அந்த படம் பார்க்கல, நானும் அந்த படம் பார்க்கல, அப்படித்தானே? ஆமாம் ஆமாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களை வச்சு பண்ண டெம்ப்ளேட்ஸ். இல்லை, இந்த மெயினாக இந்த டெம்ப்ளேட்டில் காமிக்க ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்துல வந்து போராடிட்டு இருந்தீங்க மேலே வரணும் அப்படின்னு, இன்றைக்கி நீங்களே ஒரு செலிபிரிட்டியாக உங்களுடைய மீன்ஸ் வச்சு அதையே வந்து டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஏன்னா நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் காமிச்சதில் ஒரு சேனலில் வந்து அந்த மீம் பேஜ் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்போ நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணேன். நான் வெறித்தனமாக நானும் ஒருத்தரோட ஃபேனாக இருந்தேன், அதனால் அந்த மாதிரி அடிச்சுக்குவோம். அதில் எங்களை பற்றி மீம் வந்தப்போ பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நீங்கள் நிறைய தலைவர்களை பற்றி வந்து எடுக்கிறீங்க, ஸ்பூஃப் பண்ணுறீங்க. இப்போ சில பேரை பற்றி வந்து ஒரு ஃப்ரேஸ்லேயோ இல்லை ஒரு வேர்ட்லேயோ சொல்லணும் அப்படின்னா? அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தராக பேர் சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன். இது பேரை நான் சொல்லுவா? இது எப்படி இருக்கியா சொல்லுங்க. சரி, நம்ம வந்து இப்போ ரீசெண்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம், இப்போ வந்திருக்கவங்கலேருந்து ஆரம்பிக்கலாம். ரஜினிகாந்த், அது வந்து பேச வேணாம், அது வந்து ஒரு இது ஒன்று செஞ்சார், அது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதை வேணா செஞ்சு காமிக்கலாமே. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இப்ப கை கையில கேமரா வைக்கணுமே, அது நீங்க வச்சே ரைட்டு. எதுக்கு கண்ணாடி கழட்டினீங்க? சும்மா எதுக்கு போட்டீங்க? இது காலத்தின் கட்டாயம். எதுக்கு கண்ணாடி போட்டீங்க போல சொல்லுங்க சார். அது தெரியாது. என்ன சார் நீங்க? எனக்கு தலையை சுத்திடுச்சு. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் எதுங்க சம்மந்தே எல்லாம் எங்க எழுதிட்டோம்ல இப்படி தான் ஓய்கிட்டு இருக்கு. அதான் புரிய கூடாது. தட் இஸ் தி மேட்டர். சீமான், இதெல்லாம் பேசிட்டு கூடாது. அது வருது வரல கேக்கணும். கேக்கல சும்மா பண்ண வந்துருவனா? 20 ரூபாய் சுட்டு போட்டா எவன் கேட்டா? அப்படி போடுங்க. கேக்கலையே, கேட்டுட்டு வந்து பேசினேன். சும்மா அதெல்லாம் வந்து இவனுங்களை போட்டு இனவெறி பிடிச்சா அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் இனவெறிய துண்டேன், நீங்க என்ன சொரியவா துண்றீங்க? இதெல்லாம் பேசக்கூடாது. அப்படியே அந்த கட்சிக்கார மாதிரி பேசுறானே. ஐயா, அந்த பண்ணை பால் பட்டு மிட்டாய், பண்ணை பால் பட்டு மிட்டாய் விளங்காது. சிங்கிள் சார்கே வந்தா உருப்பிடுவேன். நீ கமிட்டடா இருந்தா பூரா டைவர்ஸ்ல வந்து நிக்குது, விவாகரத்துல வந்து நிக்கிறான். சிங்கிள் சார்கில வந்து சிங்கிள் சார்மில ஜாயின் பண்ணுங்கன்றே கை கை இங்க இருந்து குடுக்குறேன். இருக்காங்க பொண்ணுங்க பசங்க இல்ல இந்த யங்ஸ்டர்ஸ் அது ஒண்ணுல ரொம்ப சிம்பிளான விஷயங்க. பசங்க பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னா மச்சான் சூப்பரா பாடுறாங்க,
பொண்ணு பார்த்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நான் லைக் போட்டு அப்படியே அமுக்கி வச்சிருக்கேன், அவ்வளோதான். நமக்கு ஷேர் பண்ணுற அதுக்குனால இவங்களா இருக்கு. ஆமாம், அப்படி சொல்லி தப்பிச்சுக்கிறேன். இல்லை அப்படி இல்லைப்பா, அதான் உண்மை. பார்த்தீங்கல்ல போட்டோம் இல்லை, இவன் யாரை பார்த்து ஒரு ப்ரொபோசல் வந்துருக்கு. சூப்பரா அழகா வந்தீங்க தீபா. மறுபடியுமா? அதான் ஏற்கனவே செஞ்சாச்சு. அப்ப வந்து நான் வந்து அவங்களா இருக்கேன், இவர் வந்து அந்த கூட ஒருத்தர் இருப்பார். அவங்க கூட ஒருத்தரா? ஏய் நீ அப்படி சொல்லாதடா பாவம், அவங்க அந்த அம்மாவோட சேர் ஹைட் அவங்க ரொம்ப ஹைட்டா ஒருத்தர் இருப்பார். அவரு வீட்டு பக்கம் வந்துடாத, எச்சக்கல திட்டு அப்பட திட்டு, கேள்வி கேட்டு கோர்த்து விடுறாங்க, கேளு பொறுமாக்கு. இந்த வர்ற இருடி எனக்கு தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. அது என்ன? ஓகே, ஸோ ரொம்ப அழகா, ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும், ரொம்ப அழகா இருந்தது. உண்மையிலேவா? ரொம்ப அழகா இருந்தது, அதான் சொல்லிட்டு இருந்தேன். இறுதியா ஒரே ஒரு பேர் கேட்க, வளர்மதி. இப்போ ரீசெண்டா நீங்க சென்சேஷனலா இருக்கு, நான் என்ன பண்றது? அது நீங்க அவங்கன்னு நாங்க சொல்லவே இல்லை, எந்த இடத்துலயுமே நாங்க சொல்லலை. சும்மா இருறா, வாய முறா, வேணாமே. சரி, ஓகே. அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம், இப்போ வந்து இந்த ஊழல் சம்மந்தமாக ஆதாரம்லாம் கொடுத்துருக்குறாங்கள்ல, இப்போ வந்து அதிமுக சார்பில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆதாரம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க, ஆதாரம் வெளியிட்டவங்களுக்கு. அது வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் எப்போவுமே கலாய்க்கிறது அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்போது நீங்கள் வாட் யூ திங்க் அபவுட் தட்? சக்கரை பொங்கல் மாதிரி ஊழல்ங்கிறது வந்து அது வந்து இங்கே இல்லை, இந்த சைடு இப்போ இருக்குது, அப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. அது எப்போவுமே இருந்துட்டு தான் வந்திருக்கு. என்ன இப்போ எக்ஸ்போஸ் ஆகுது, அப்போ அவ்வளோ அவ்வளோதான். அவங்களாம் மாட்ட மாட்டாக மாட்டுறாங்க, அவ்வளோதான். ஒரு ஒரு அளவுக்கு வாங்க பொறுமையாக இருக்க முடியும். அப்படி என்னங்க ஊழல் வச்சுக்கணும், ஊழல் வச்சுக்கணும்னா அப்புறம் என்னங்க அது? இல்லை அப்படி சொல்லலை நான், பட் வந்து அதை பற்றி அது என்ன சொல்கிறது, அது அது விதின்ட்டு போக வேண்டியதாக. என்ன இப்போ நானே வந்து அடுத்த இருங்க, அப்போ நான் வந்து பிளே பாயின்னு வச்சுப்போமே. இப்ப நான் மாட்டேன்னு வச்சுக்கேன், இல்ல சும்மா ஒரு பேச்சு தான் பேச்சு, அவர் ஒரு ஆசை பண்ணிருக்கேன். இப்போ வந்து நான் பிளே பண்ண வச்சுப்பேன், இது நான் மாட்டாத வரைக்கும் நான் யோக்கியா மாட்டினேன்னா அவ்வளவுதான். தியாகிகளுக்கு ப்ளே பாய் போஸ்ட் போடுறது வந்து இந்த மிக்க நன்றி நீங்க எங்களை ஜாயின் பண்ணதுக்கு. அடுத்து வேற ஏதாவது கண்டிப்பா பண்ணணுமா? இல்ல இல்ல இல்ல, கடையை கூப்பிடுவோம். நன்றி. இது வந்து முதல் கழிவுல பட்டு சொல்லியிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கும் போது வைகோ அவர்களை வந்து கேட்காம விடக்கூடாதுன்னு உங்களுடைய ரசிகர்கள் இணையதளத்தில் கேட்டிருக்காங்க. ஆமா, ரசிகர்களுக்காகனா அப்ப பண்ணிதான் ஆகணும், அப்ப வேற வழியே கிடையாது. 1972 இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு தொலைக்காட்சியே கிடையாது. உண்மை மாதிரியே இருக்குங்க, உண்மை மாதிரிதாங்க இருக்கும், சொன்னா உண்மையா தான் இருக்கும். நான் தான் இங்க கொண்டு வந்து வச்சேன், இது நிறைய பேத்துக்கு தெரியாது. 1975 படம் அது பண்ணிட்டு இருக்கிறது போக எவ்வளோ கேப் கிடைக்கும், அந்த கேப்லலாம் டாபிக் டக்குன்னு பண்ணிடுவோம். சப்போஸ் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நாங்கள் படம் இதை கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் 2 நாள் 3 நாள் கேட்டு வந்து வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கோம்.
அது வரும். ஆனால் இப்போ உள்ள கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் நாளாக ஆகும் செட் ஆகுது எல்லா பெருசாக வரதுக்கு. என்ன ஆனாலும் யூடியூப் தான் எங்களுக்கு எல்லாமே. நாங்கள் யூடியூப் விட்டு எங்கேயும் போக மாட்டோம். ஸோ பரிதாபங்கள்ன்ற சேனல் வந்து கடைசி வரைக்கும் அதுதான் பரிதாபங்கள் ஆரம்பிக்க மூல காரணமே அதுதான். என்றைக்கும் யாரும் நம்மளை இது பண்ணிடக்கூடாதுன்னா நான் இங்கேயே பண்ணுவோம். மனப்படம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். சரி விட்டுருவோம். மறந்துட்டு அப்புறம் எங்க ஞாபகப்படுத்தி கீழே அந்த பொத்தானா இருக்கிறது தானே? ஆமாம், சப்ஸ்கிரைப் அது பிரேக் போகும்போது சொல்லிட்டே பிரேக் போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுடைய திட்டங்கள் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எதாவது தலையீடுகள் எதாவது இருந்ததா நீங்கள் வந்து பண்ணும்போது வந்து ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கம்பல்ஷனில் ஏதாவது இப்படி தான் செய்யணும் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸிங் இருக்கா? இல்லை அப்படிலாம் கிடையாது. அது ஆரம்பத்தில் நாங்கள் வந்த புதுசில் அப்படி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பண்ணக்கப்புறம் அது எடுத்துட்டாங்க. எதுவுமே இல்லை. இப்போ எந்த பேரியட்டுமே இல்லை. இப்போவுமே எதுலேயுமே கிடையாது. நாங்கள் அது ஸ்டார்ட் பண்ணப்பயுமே எதுக்காக அது பண்ணாங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் வரணும்னு சொல்லிட்டு தான். நாங்கள் வந்து 60 நாளில் வந்து 45 வீடியோலாம் பண்ணிடுவோம். சும்மா ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா ப்ராக்டிஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி ஒவ்வொன்றா போட்டு பண்ணதில் தான் இது ஒரு கான்செப்டாக நாங்கள் பண்ணி இது ஒரு மாதிரி ஹிட் ஆகி யூடியூப்பில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆக முடியுன்றதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ரசிகர்களையும் சம்பாதிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது புதுசாக யூடியூப்பில் வந்து இதே மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வரைக்கும் பண்ண வீடியோஸோ இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணவங்களோட சாயல் இல்லாமல் எது பண்ணாலும் யூடியூப்பில் வரவேற்பு. ஆமாம், 10/11 நீங்கள் இங்கிலீஷில் பண்ணதே கூட இங்கே பண்ணாலுமே அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஊருக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கனாலும் நிறைய நல்லா வரவேற்பு. இன்னும் நிறைய பேர் என்னன்னா இல்லை நல்லா பணம் சம்பாதிக்க முடியும்னு நினச்சி உள்ள வராங்க. அது இல்லை பணம்லாம் சம்பாதிக்க முடியாது. பேர் சம்பாதிக்கலாம். பேர் பணம் வேணும் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணலாம். நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் வளர்ந்தாலும் வளர்ந்துட்டோம் பேர் தெரியுது அப்படின்னு சொன்னால் ஏதாவது பிராண்ட் பண்ணலாம். நம்ம ஏதாவது பிராண்டை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இந்த மாதிரி எங்கேயாவது தலை சீவும் போது ஏதாவது சீப்பு பிராண்டட் சீப்பு போடுறது, இப்போ சட்டை போடும் போது பிராண்டட் சட்டை போடுறது, இந்த மாதிரி ஏதாவது போட்டு அது மூலியமா நம்ம கேள்விப்பட்ட மாதிரி கோபி ஒரு பணக்காரர் கோடீஸ்வரரும் சுதாகர் ஒரு லட்சாதிபதி ஃபெராரி எல்லாம் வாங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டு ஃபெராரியா இப்போதான் லோன் போட்டு ஒரு வண்டி வாங்கியிருக்கான் அது உங்களுக்கு பொறுக்கல அதுக்கு அந்த மாதிரி டியூ கட்டலங்க. யூடியூப்ல வந்து ரொம்ப காசு கம்மியாக தான் வரும். அவ்வளோலாம் நிறையலாம் வராது. ஸோ வந்து பேர் நிறையா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் யூஸ். அது முதல்ல அன்லி இப்படி பணம் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேத்த மாதிரி கரெக்டான விஷயம் இருக்கணும். நிறைய விஷயங்கள் செஞ்சீங்க. உங்களுடைய பிடிச்ச பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்காக செஞ்சிருந்தீங்க. தேங்க் பண்ணிடலாம். ஓகே, நன்றி நன்றி பிரதர். நிகழ்ச்சியில் வந்து எங்க கூட பங்கேற்றுட்டு உங்களோட பயங்கரமான வரலாறுலாம் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. சிறப்பு. உங்களோட ஃபியூச்சர் வந்து இன்னும் பிரைட்டாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். படம் சீக்கிரம் வந்துடும். நாங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்றதுக்கு வெயிட் பண்ணிருக்கிறோம். மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள்.